குடியிருக்கிற மனையில நல்லா பாருங்க, வடக்கு வாசலா இருக்குது, கிழக்கு வாசலா இருக்குன்னா அந்த ஈசானியம் அப்படிங்கிறது தாழ்வா இருக்கணும், அங்க வெயிட் இருக்கு. இந்த ஈசானியம் கிழக்கு பகுதி எப்படி இருக்கோ அதை வச்சுதான் உங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி, உங்க குடும்பத்தினுடைய நிர்வாகத்தையும் சொல்லும். அந்த இடத்த நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அந்த இடம் உங்களுக்கு சுத்தமா இருந்தா அந்த வீடு கட்டி போன உடனே ஒரு ஆள் உயர்கல்வி படிக்கும், பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கும், பக்கத்துல ஒரு லேண்ட் உடனே வீடு கட்டின 3 வருஷத்துக்குள்ள ஒரு இடம் வாங்குவீங்க. நல்லா பாருங்க, கிரகங்கள் எப்படி அதாவது எரிப்படத்துல இருக்கோ அது மாதிரி வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா எங்கெங்க எது இருக்கணும் அப்படின்னு இருக்குது. பொதுவா ஒரு வீட்டுக்கு குடியிருக்கிற மனைக்கு ஈசான்யத்துல கிழக்கு பகம் வெளிச்சம் இருக்கணும், காற்று வரணும். நான் தெற்கு வாசல் மேற்கு வாசல்னு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம், அந்த மாதிரி அமைஞ்சா நம்ம ஈசானியத்துல ஒரு வெளிச்சம் வச்சு காத்து உள்ள வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா அது சிறப்பு, அங்க சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. இருக்கிற வீடு சுத்தமா இருக்கணுங்கிறது தான் வாஸ்துல முதல் பாயிண்ட். கிளீனிங் இஸ் வெரி பெஸ்ட், ரொம்ப முக்கியம்.